விரைவு செய்திகள். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு டிஜிட்டல் மற்றும் வேலைவாய்ப்பு திறன்கள் மற்றும் இளம் பருவத்தினரின் நல்வாழ்வு குறித்து தனியார் பங்களிப்புடன் பயிற்சி அளிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அரசு பள்ளி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு கல்வி ஃபெலோஷிப் தொடக்க விழாவில் அமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பள்ளிக்கு எங்கள் சாலை திட்டம் கிராமப்புற குழந்தைகளுக்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். பிரதமரின் குறுந்தொழில் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு 35% மானியத்துடன் கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக நபார்டு வங்கியின் தலைமை பொதுச் செயலாளர் வெங்கடகிருஷ்ணா தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மற்றும் அப்பிப்பட்டி ஆகிய இரு கிராமங்களில் மகளிர் சுய உதவிக்குழுவினரால் தொடங்கப்பட்டுள்ள மரச்செக்கு ஆலை மற்றும் தையல் மையத்தினை அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசின் கடனுதவி திட்டங்களில் மகளிர் உதவிக்குழு மற்றும் உழவர் உற்பத்தியாளர் மையங்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். உதகையில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். அங்குள்ள காக்காத்தோப்பு பகுதியில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பணிகள் குறித்து ஆட்சியர் அம்ரித் மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையினால் கல்லூரிக்கு செல்லும் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதாகவும், இதனால் மாணவர்கள் செல்வது கடினமாக இருப்பதால் அதனை உடனடியாக சீரமைக்குமாறும் அறிவுறுத்தினார். இளநிலை மருத்துவ படிப்புகள் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. நாடு முழுவதும் 497 நகரங்களில் உள்ள 3570 மையங்களில் நீட் தேர்வு கடந்த ஜூலை 17 நடத்தப்பட்டது. இதனை சுமார் 18 லட்சம் மாணவர்கள் எழுதினர். விடைக்குறிப்பு தேர்வர்களின் OMR விடைத்தாள் நகல்கள் August 31 வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாக உள்ளது. மாணவர்கள் மதிப்பெண் விவரங்களை https://neet.nta.nic.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடை செய்ய தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் முதலமைச்சர் அதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாகவும் குறிப்பிட்டார். மக்களுக்கு நன்மை கிடைக்கும் எந்த திட்டத்தையும் திமுக செயல்படுத்தவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, குற்ற சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைத்ததை குறிக்கும் வகையிலும், அரவிந்தரின் 150வது பிறந்த ஆண்டு விழா நினைவாகவும் பள்ளி மாணவர்களுக்கான தேசிய சர்வதேச அளவில் கட்டுரை மற்றும் குறும்பட போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர் இதில் கலந்து கொள்ளலாம். கட்டுரை போட்டியில் பள்ளி மாணவர்களும் குறும்பட போட்டியில் கல்லூரி மாணவர்களும் பங்கேற்கலாம். கட்டுரை போட்டிக்கு அரவிந்தரும் ஆரோவிலும் இந்தியாவின் மேன்மைக்கு புத்துளி ஊட்டுதல் என்ற தலைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.